श्री गुरुभ्यो नमः। वेट्रिवेल मुरुहनक अरोहरा हेरुमयिल येरि विलयाडु मुहमोंरु ईशन उडन ज्ञान मोळि पेसु मुहमोंरु कूरुम अडियार्गल विनय तीर्थ मुहमोंरु குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று ஆன்றோர் வாக்கு. முருகனின் வேல் இருக்க எந்த ஒரு வினையும் இல்லை. ஆறு முகமாக வீற்றிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ முருகப்பெருமானின் கந்தசஷ்டி திருவிழா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2021 முதல் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 2021 வரை கந்தசஷ்டி திருவிழா. கந்தன் அப்படின்னாலே கருணையோடு இருப்பவன், பக்தர்களின் குறைகளை தீர்ப்பவன். எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் கந்தசஷ்டி விரதத்தை இருந்தோம்னா நம்மளுடைய கஷ்டம்லாம் போக்கிடுவார் பாலசுப்பிரமணியன். இந்த ஆறு நாளும் முருகனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்ய சீக்கிரமாக அதனுடைய பலன் நம்மளுக்கு தெரியும். 5ஆம் தேதி பிரதமையிலேருந்து 9ஆம் தேதி சஷ்டி வரைக்கும் இந்த கந்தசஷ்டி திருவிழாவானது நடைபெறுகிறது. அதில் கடைசி நாள் அன்றைக்கு சூரசம்ஹாரம், சூரபத்மாசுரனை அழிப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கி சூரனை அழித்த இந்த திருநாட்களே கந்தசஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் முருகனை பிரார்த்தனை செய்ய எல்லா விதமான எதிரிகளும் அழிந்திடுவார்கள், சத்ருக்களை அழித்திடுவார். சத்ரு அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் நம்மளுக்கு சத்ரு தான், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மளுக்கு சத்ரு தான், நம்மளை யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாளோ அவள் எல்லாமே நம்மளுக்கு சத்ரு தான். முன்னாடி நம்ம கூட சிரித்து பேசிகிட்டே இருப்பா, ஆனால் பின்னாடி நம்மளுக்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி இருக்கக்கூடிய சத்ருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர் தான் பாலசுப்பிரமணியர். இந்த கந்தசஷ்டி திருநாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஆறு நாட்களும் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால், பஞ்சாமிர்தம், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவா நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜைகள் செய்யலாம். பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு முருகனுடைய படத்தை அது மேலே வச்சு தீபம் ஏற்றி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே எதிரிகளை அழிக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்டில் கந்தசஷ்டி ஆறு நாட்களும் தனித்தனியாக சொல்லக்கூடிய ஆறு முகனின் சத்ரு சம்ஹார மந்திரம் போட்டிருக்கு. முருகனுக்கு ஆறு விதமான முகங்கள் இருக்குது: சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம், அதோமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முகம் இருக்குது. இந்த ஆறு முகத்துக்கும் உண்டான அர்ச்சனை தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கு. இதை டெய்லியுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முகத்திற்கான உண்டான அர்ச்சனையை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அர்ச்சனையை பண்ணி முடிச்சுட்டு முருகனுக்கு
அவருக்கு பிடிச்ச தேன் தினை மாவு இல்ல சக்கரை பொங்கல் பழங்கள் தேங்காய் வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து கற்பூரஹாரத்தை செய்ய வேண்டும். தினந்தோறும் இந்த சத்ருசம்ஹார திரிஷதியை சொல்ல முடியாட்டாலும் கூட இந்த மந்திரத்தையாவது ஆறு முறை சொல்றது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி பிரியநந்தனாய ச மகாதேவசுதாய ஸ்ரீ சுப்பிரமணியாய தே நமோ நமஹ அப்படின்னு இந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பக்தி ஸ்ரத்தையோடு கடைபிடித்து முருகனை அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.